சம வைபா இருக்கு, ஜாலியா இருக்கும். எஸ்ஜே சூர்யா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இல்ல இது ஹிட், கண்டிப்பா இது ஹிட். இது சில்க் ஸ்மித்தாக்கே ஹிட் ஆயிடும். பத்து மணி பாருங்க ப்ரோ, சம்ம காமெடி ப்ரோ. சமையா இருந்துச்சு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இருக்கும் பட் அவரை விட எஸ் ஜே சூர்யா வந்து நமக்கு ரொம்ப டாமினா தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபன் பண்ணிருப்பாரு. எஸ் ஜே சூர்யா சாரோட காமெடி படம் மாதிரி தான் இருக்கும். சிலுக்கு ஃபுல்லா அனிமேட்டட்ன்றதுனால வாய்ஸ் மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா பக்காவா இருந்தாங்க. பக்காவா இருந்து இல்ல இது ஹிட், கண்டிப்பா இது ஹிட். இது சில்க் ஸ்மித்தாக்கே ஹிட் ஆயிடும். எஸ் ஜே சூர்யா தான் படம். சிலுக்கு விஷாலம் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. பசங்களோட போய் என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டு சூப்பரா என்ஜாய் பண்றாலும் போறதே தெரியாது. செம்மையா இருக்கும் படம். அதான் ஒண்ணும் தெரியலங்க, அதுவாடு போயிருச்சு. அதெல்லாம் இதுமே தெரியல, லாகே அடிக்கல. நாங்க ஜாலியா கத்திட்டு சிரிச்சு கலாய்ச்சிட்டு எஸ்ஜே சூர்யா இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே இல்ல. படம் ஃபுல்லா வராரு, படம் ஃபுல்லா கலாய்க்கிறாரு. செம்மையா இருக்கு படம். ட்ரெய்லர் மாசா இருந்துச்சு, நல்லா இருக்கு. இப்ப ட்ரெய்லர் விட நல்லா இருக்குது படம். ஃபுல்லா என்கேஜ்மெண்ட் ஆங்க. மூணு ரீமிக்ஸ் பாட் போட்டிருக்காங்க. இப்பயும் இன்னொரு பார்க்கலாம். ஒன்று பழைய செட்டப் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் மோர் கேட்கலாம். இப்போ கேட்க முடியாது, ஏன்னா கியூப் சிஸ்டம்னால அதை கேட்க முடியாது. இல்லைன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். எஸ்ஜே சூர்யா பின்னிட்டாப்பில் படம் யார் படம், விஷால் படமா எஸ்ஜே சூர்யா படமா, அப்படி போட்டால் கண்டிப்பாக இது எஸ்ஜே சூர்யா படம் தான். அந்தளவுக்கு இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ்லாம் செம்ம ட்ரீட். பழைய பார்த்துக்கே கிடையாது, இது புதுசு ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காப்புல. அதில் டபுள் மீனிங் டைலாக் போட்டு ஃபேமிலி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதில் அந்த இதுலாம் வேலையே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. டிவி பிரஸ் வாழ்ந்துட்டாப்புல அவருக்கு அடுத்த ஒரு மெயின்ஸ்டன். ஏன்னா ரீமிக்ஸ்லேயே அவர் எங்கேயோ போயிட்டார். ஸ்டார்ட் அப்பில் இருந்து ஒரு பத்து நிமிஷம்லாம் என்னடா படம் இங்கிலீஷ் படத்துக்கு தான் வந்துட்டோமா அந்த மாதிரி இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆனால் சூப்பர்னா வேற மாதிரி நல்லா இருந்துச்சு, தரமாக இருக்குது. இன்னொரு முறை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ண்ணா. அது சில்க்குக்காக கத்தனை தானே வேற மாதிரி. மெயின் மேட்டர் சில்க்கு தானே, ரீஎன்யூவில் வேற மாதிரி நல்லா இருக்குண்ணா. எத்தனை முறைனா வந்து பார்க்கலாண்ணா, ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் பழைய டைம் ட்ராவல் படத்தை விட இந்த ட்ரெயின் ட்ராவல் படத்தை அந்த கான்செப்ட் சூப்பர், நல்லா இருக்குது, ஒர்த்தபிள், ரீவாச்சபிள். பத்துக்கு எட்டு பாயிண்ட் தரலாம். சூப்பரா இருந்தார் எஸ் ஏ சூர்யா. சிக்ஸ் தவ நல்லா இருந்தாங்க. விஷால் ஓகே, மற்றது எல்லாமே நல்லா. படத்துல ஹீரோயினின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருமே பேச மாட்டேன்றாங்க. அவங்களோட ரோல் கம்மியா தானே இருந்துச்சு.